கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் மண்பாண்ட தொழில் முடங்கியுள்ளது. கனமழையை தொடர்ந்து கொரோனா கட்டுப்பாடுகளால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர், நாதிப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே மண்பாண்ட பொருட்கள் விற்பனை குறைந்துள்ள நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அது மேலும் குறையும் என்பதால் தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். எங்களுக்கு வந்து குளங்குட்டையெல்லாம் தண்ணி நின்றுருக்குது. தண்ணி இப்போ மழையினால ஒன்றும் பண்ண முடியல. பொங்கல் பானையெல்லாம் நிற்கிது. மண் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு மண் பண்ண பண்ணுறதுனா கஷ்டமான நிலைமையில் இருக்குது. பொங்கல் பானையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறா, ஆனால் வந்து பொங்கல் பண்ணி சேல்ஸ் ஆகலை. இல்லை லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் போட்டதுனால வந்து எங்களுக்கு வந்து ஒன்றுமே முடியல. எல்லாம் இருப்பு வீட்டில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. தமிழக அரசு பொங்கல் சிறப்பு பரிசோடு மண்பானையும் சேர்த்து கொடுக்க நடவடிக்கை எடுத்தால் தங்கள் வாழ்வாதாரம் மீண்டெழும் என தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மண்பான தொழிலாளர்களுக்கு இந்த 6 மாதம் காலமும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பொங்கல் பானை செய்யலைன்னா இப்போ மண் இல்லை, வேணாம் களிமண் இல்லைங்க. களிமண் இருந்து இப்போ 1-2 செஞ்சு வச்சுருந்தா இப்போ வேறு லாக்டவுன் வேறு விட்டாங்க. இந்த பொங்கல் பானை வாங்குறதுக்கு மக்கள் அச்சப்படுறாங்க. எப்படி சிறப்பாக கொண்டாடுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு இதெல்லாம் பார்த்து முதல்வர் பார்த்து மக்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மண்பான தொழிலாளருக்கு ஒரு ஆதரவு வார ஆதரவு கொடுக்குற மாதிரி முதல்வர் பார்த்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்து சிறப்பாக நல்லாயிருக்குங்க.